கிறிஸ்தியேசுவிலன் பார்ந்த சகோதர சகோதரிகளே, நலம் தரும் நற்செய்தியாக இன்றைய நாளிலே நம்முடைய சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி மார்க் எழுதிய நற்செய்தி இயல் 10 இறை வார்த்தைகள் 32 முதல் 45 முடிய. கிறிஸ்தியேசுவிலன் பார்ந்தவர்களே, ஒரு முறை ஒரு மரத்தினுடைய அருகில் அதனுடைய அடியிலே ஒரு கருமி ஒருவன் உட்கார்ந்து கொண்டிருந்தானாம். அவனுடைய வாழ்க்கையில் அவர் அதிகமாக கருமித்தனத்தாக கஞ்ச பிசுனாரியாக இருந்ததாலே அவர் அனைத்தையும் தன்னுடைய வாழ்க்கையிலே கற்பனையிலே செய்து கொண்டு மகிழ்ந்து வந்தானாம். இவ்வாறாக அவன் மரத்தினுடைய அருகிலே அமர்ந்திருந்த பொழுது அந்த வழியாக ஒரு சன்னியாசியும் வந்து அங்கு அமர்கின்றார். அவனுக்கு அது சாப்பிடக்குரிய ஒரு நேரம் வந்தது. அவன் தன்னுடைய கற்பனையிலே நினைவிலே தன்னுடைய அருகிலே ஒரு சாப்பாட்டு பொட்டலம் இருப்பதைப் போலவும் அவன் அதை எடுத்து கற்பனையிலே அதை விரித்து அதில் இருக்கின்ற சாப்பாட்டை சாப்பிடுவதைப் போலவும் அடிக்கடி பாட்டிலே இருக்கின்ற தண்ணீரை எடுத்து குடிப்பதைப் போலவும் சைகை காட்டி கற்பனையிலே சாப்பிடுவது போல நினைத்து கொண்டானான். சாப்பிடுகின்ற பொழுது ஒரே காரமாக இருக்கின்றது, இன்றைக்கு தெரியாமல் அதிகம் மிளகாய்ப்பிடியை நான் போட்டுவிட்டேன் போல் இருக்கிறது என்று மீண்டுமாக நான் உண்ணுகின்ற அந்த உணவு காரமாக இருக்கின்றது என்று கூறி தண்ணீரை குடித்து ஒரு வழியாக சாப்பித்து முடித்தானாம். இதை அனைத்தையும் அருகே இருந்த அந்த சன்னியாசி பார்த்து கொண்டிருக்கின்றார். இறுதியாக அவர் அந்த சன்னியாசியை பார்த்து கேட்டாராம், நீ நினைப்பதெல்லாம் சரிதான், உன்னுடைய கற்பனை உள்ளம் அந்த கற்பனையாலே நீ மகிழ்ந்து கொண்டிருப்பதும் சரிதான், ஆனால் நினைப்பதுதான் நினைக்கின்றாய், கற்பனை தான் செய்கின்றாய், அந்த கற்பனையை ஏன் உயர்வாக செய்யக்கூடாது? உனக்கு பிடித்தவாறு அந்த சாப்பாட்டை உன்னுடைய உணவை நீ கற்பனை செய்து கொள்ளலாமே, இனிப்பாக நீ கற்பனை செய்து கொள்ளலாமே, சுவையாக நீ கற்பனை செய்து கொள்ளலாமே. ஏன் உன்னுடைய கற்பனையில் கூட உன்னுடைய நினைவில் கூட நீ அந்த உணவு காரமாக இருப்பதைப் போல கற்பனை செய்கின்றாய் என்று கேட்டாராம். ஆம் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நினைவுகள் உயர வேண்டும். நாம் எதை நினைத்தாலும் உயர்வாக நாம் நினைக்க வேண்டும். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து என்று வள்ளுவர் இதைத்தான் குறிப்பிடுகின்றார். நாம் உயர்வாக நினைக்க வேண்டும். வி ஷுட் திங்க் ஹை, நாம் உயர்வாக நினைக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியைத்தான் இன்றைய நாளிலே இன்றைய நற்செய்தி பகுதியும் நமக்கு தருகின்றது. இன்றைய நற்செய்தி பகுதியிலே செபதேயுவின் மக்கள் யாக்கோப்பும் யோவானும் உயர்வான லட்சியத்தையும் உயர்வான நினைப்பையும் நாம் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். மார்க் நற்செய்தி 10வது அதிகாரம் 37வது வசனத்திலே அவர்கள் இயேசுவை அணுகி, உம்முடைய வலப்புறமும் இடப்புறமும் நீர் அரியணையில் அமரும் பொழுது நாங்களும் வலப்புறமும் இடப்புறமும் அமர்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பை தர வேண்டும் என்று அவர்கள் கேட்கின்றார்கள். இது அவர்களுடைய உயர்வான லட்சியத்தையும் உயர்வான நினைப்பையும் நமக்கு காட்டுகின்றது. அவர்கள் நினைத்தது சரியா தவறா என்பது அடுத்த காரியம், ஆனால் அவர்கள் கற்பனை செய்தது, அவர்கள் நினைத்தது, அவர்களுடைய லட்சியம் உயர்வாக இருந்தது என்பதை நமக்கு காட்டுகின்றது. அவர்களுடைய எண்ணம் நினைப்பு உயர்வாக இருந்தது என்பதை நமக்கு காட்டுகின்றது. இன்னும் ஆழமாக இந்த லட்சியத்திற்காக அவர்கள் எதையும் செய்ய தயாராக இருந்ததையும் நாம் பார்க்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து, இந்த நிலையிலே நீங்கள் வர வேண்டுமென்றால் என்னுடைய துன்பக்கிண்ணத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், பருக வேண்டும், துன்பக்கிண்ணத்திலே திருமுழுக்கு பெற வேண்டும் என்று அவர் கூறுகின்ற பொழுது அதற்கும் அவர்கள் தயாராக இருந்ததை நாம் பார்க்கின்றோம். அன்பார்வலே, வாழ்க்கையில் நாம் நிறைகளை பார்ப்போம், வாழ்க்கையில் நாம் நம்முடைய லட்சியங்களை உயர்வாக வைப்போம், நம்முடைய எண்ணங்களை உயர்வாக வைப்போம், நம்முடைய நினைவுகளை நாம் உயர்வாக வைப்போம். இதற்காகத்தான் இன்றைய நாளில் அழைக்கப்படுகின்றோம். சாதாரணமாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே குறையையே பார்த்து கொண்டிருப்போம். இப்படிதான் ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களுக்கு வாய்ப்பாடை எடுத்து கொண்டிருந்தாராம். அப்பொழுது அவர் சொல்லுகின்ற பொழுது 1 6 6 2 6 14 3 6 18 4 6 24 என்று கூறினாராம். அப்பொழுது உடனே மாணவர்கள் கையை தூக்கி, ஆசிரியரே நீங்கள் கூறியது தவறு, 2 6 12 என்று அவரை சரி செய்தார்களாம். அப்பொழுது அந்த ஆசிரியர் கூறினாராம், 1 முதல் 4 வரை கூறினேன், அதில் 2வது மட்டுமே தவறு, மீதி 3 சரி,
நீங்கள் மீதி மூன்றையும் குறிப்பிடவில்லை. அந்த தவறு ஒன்றை தான் சுட்டி காட்டுகின்றீர்கள். நம்முடைய வாழ்க்கையில் பல வேளைகளில் நாம் உயர்வாக எண்ணாமல் இருப்பது நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்ற அந்த குறைகள். நம்முடைய வாழ்க்கையிலே எங்கோ ஒரு மூலையிலே இருக்கின்ற அந்த ஒற்றை கரும்புள்ளியை, அந்த குறையை மட்டுமே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சாதாரணமாக ஒரு வடை எடுத்தாலும் அதை ஓட்டை வடை என்று அந்த ஓட்டையை தான் பார்க்கின்ற ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே செபதேவியின் மக்களைப் போல, யாக்கோபு யோவான் இவர்களைப் போல உயர்வாக எண்ணுவோம். உயர்வான லட்சியங்களையும் உயர்வான நினைவுகளையும் நாம் வைக்கின்ற பொழுதுதான் நம்முடைய நினைவுகள், நம்முடைய லட்சியங்கள் தெளிவுபடும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெற்றி கொள்ள வேண்டுமென்றால், வாழ்க்கையின் லட்சியங்களை வாழ்க்கையில் சாதிக்க வேண்டுமென்றால் நம்முடைய எண்ணங்கள் உயர்வாக இருக்க வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு தருகின்ற இந்த உன்னதமான அழைப்பை ஏற்று நம்முடைய வாழ்க்கையில் அனைத்தையும் உயர்வாக எண்ணுவோம். நம்முடைய லட்சியங்கள் உயர்த்தப்படும், நம்முடைய வாழ்க்கையும் உயர்த்தப்படும். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.